மறையலை டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மூன்று பருவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய நாளில் தொடர்ந்தும் விசுவாச வாழ்வு என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக குடும்பத்தில் விசுவாச வாழ்வு, குடும்ப வாழ்வில் விசுவாசம். திருமணம் என்பது அருள் அடையாளங்களுள் மிகவும் உன்னதமான ஒன்று. இறைவனால் மனுக்குலத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு பெரும் கொடை என்று சொல்லலாம். வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருமணம் பற்றி உயரிய கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுகின்றார்கள். விசுவாசத்தின் வெளிப்பாடு திருமணம் என்று சொல்லுகின்றார்கள். எமது விவிலியத்தில் திருமண வாழ்வை பற்றி பல்வேறு விதமான வகைகளிலே கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் புத்திமதிகள், ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. ஆகவே எமது சமுதாய வாழ்வில் குடும்பம் ஒரு சிறிய அலகு. பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமூகம். நாங்கள் பல தடவைகள் சொல்ல கேட்டிருக்கின்றோம், குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை. இதனுடைய அங்கத்தவர்கள் அன்புறவில், ஒற்றுமையில், நட்புறவில் வளர வேண்டுமென்று திருச்சபை குடும்பங்களை, அதனுடைய அங்கத்தவர்களை எதிர்பார்த்து நிற்கின்றது. ஆகவேதான் ஒரு திருச்சபையை மையப்படுத்தி குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை என்று வலியுறுத்தப்படுகின்றது. திருமணம் என்ற அந்த அருட்சாதனத்தின் மூலமாக குடும்ப வாழ்வு நிர்ணயிக்கப்படுகின்றது. ஓடுகின்ற வண்டியோட ஒற்றுமையாக இரண்டு மாடு, ஒன்று விட்டு ஒன்று பிரிந்தால் என்னவாகும் எண்ணிப்பார். ஆகவே இந்த குடும்பம் என்ற அந்த வண்டி ஓடுவதற்கு கணவன் மனைவி என்ற அந்த இரண்டு சக்கரங்கள் மிகவும் முக்கியமானவை. இவர்களுடைய நட்புறவிலேதான் அங்கே உருவாகின்ற பிள்ளைகள் இறைவனுடைய விசுவாச வாழ்விலே உருவாக்கப்படுகின்றார்கள். இறை விசுவாசத்திலே ஆழப்படுத்தப்படுகின்றார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே சொல்லப்படுகின்ற குடும்ப சிவமாலை இதற்கு பெரிதும் துணை புரிகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. ஆனால் குடும்பங்களினுடைய இன்றைய நிலையை நாங்கள் அவதானிக்கின்ற போது சில சமயங்களிலே பெரிய இடைவெளி ஒன்றை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய வயதை ஒத்தவர்கள் கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னரான வாழ்க்கை நிலைகளை அவதானிக்கின்ற போது இன்று இந்த குடும்பங்களினுடைய வாழ்வு நிலை முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஆன்மீக வாழ்விலே இந்த குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கின்ற நிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களும் சீரழிந்து விட்டது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கின்ற போது முன்பு இருந்த அந்த நிலை மாறி இன்றைக்கு வேறொரு நிலையிலே எங்களுடைய குடும்பங்கள் பயணித்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலே யதார்த்தபூர்வமாக நாங்கள் அதனை உணரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு அண்மையிலே ஒரு புது கவிதை ஒன்று நான் வாசித்தேன். தாலி கட்டுகின்ற போது அவள் தங்க கட்டி, தொட்டிலில் பிள்ளை வந்துவிட்டால் அவள் மண்டாங்கட்டி என்று சொல்லி. அதாவது குடும்ப உறவுகளிலே விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, புரிந்து கொள்ளுகின்ற மனப்பான்மை இல்லாமல் போகின்ற போது அங்கே குடும்பங்கள் சீரழிவதை பார்க்கின்றோம். குடும்பங்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி போகாது வேறொரு இலக்கை நோக்கி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தந்தை சொல்லுவார், நான் திருமணம் முடித்தபோது என்னுடைய பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று 6 கோட்பாடுகள் வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு 6 பிள்ளைகள் இருக்கின்றன, எந்த ஒரு கோட்பாடும் இல்லை. கால சக்கர சுழற்சியிலே பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்ற அந்த நிலை மாறி பிள்ளைகளை எப்படியும் வளர்க்கலாம் என்கின்ற நிலை இந்த காலத்திலே வேரூன்றி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில நாட்களுக்கு முதல் என்னிடம் படித்த இரண்டு மாணவர்கள் இப்பொழுது லோயர்ஸாக இருக்கிறார், வக்கீல்களாக இருக்கிறார்கள்.
அப்போ அவர்களுடன் தொடர்பு கொண்டு நான் கேட்டேன், தம்பி மாதிரி இன்றைக்கு இந்த எங்களுடைய சமுதாயத்திலே டிவோர்ஸ் இருக்கிறதா, அதிகரித்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா என்று கேட்டேன். அவர் என்ன சார் விசர்க்கதை கதைக்கிறீங்கள், வந்து அங்கே ஹோட்ஸில் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன நடக்குது என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் அங்கே விவாகரத்து கோரி இளம் சிட்டுக்கள், புதிதாக திருமணம் செய்தவர்கள் அங்கே வந்து நிற்பதை பார்க்கும்போது மிகவும் ஒரு பரிதாபமாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்ன, ஆணாதிக்க நிலை. ஆண் கொஞ்சம் தன்னுடைய அதிகாரத்தை காட்ட விளைகின்ற போது அங்கே குடும்பங்கள் பிரிவதற்கான சூழ்நிலைகள் தோன்றுகின்றன என்று அவர்கள் கூறியது எனக்கு கொஞ்சம் வேதனையாகவும் இருந்தது, வியப்பாகவும் இருந்தது. எங்களுடைய காலத்திலே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கணவன் சொல்லுவதை கட்டாயமாக மனைவி கேட்டு நடப்பா, அப்படித்தான் நாங்களும் வளர்ந்தோம். பெற்றோர்கள் சொல்லுவதை நாங்கள் மீறி நடந்தது கிடையாது. இள வயதிலேயே பாடசாலையிலே படிக்கின்ற போது சில சில குறும்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும், ஆனால் நாங்கள் ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்தோம். பெற்றோர்களுடைய வழி நடத்துதலே நாங்கள், இறை விசுவாசத்திலே நாங்கள் வளர்ந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த இறை விசுவாசம் என்பது எங்களுடைய சமுதாயத்திலே வீழ்ச்சியடைந்த நிலையாக இருக்கின்றது. விசுவாச வாழ்வு என்பது குதிரை கொம்பாக காணப்படுகிறது என்று சொல்லலாம். அதற்காக முற்று முழுதாக இல்லை என்று சொல்ல முடியாது. சில குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், சில குடும்பங்கள் திருக்குடும்பமாக செயற்படுகின்றன. பிள்ளைகள் நல்ல முறையிலே வளர்க்கப்படுகிறார்கள், பெற்றோர்கள் மரியாதையாக வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த ஒப்பூட்டி ரீதியாக பார்க்கின்ற போது அந்த நிலை பழைய நிலை என்று மாறி காணப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம்? எங்கள் மத்தியிலே இருக்கின்ற தொலைத்தொடர்பு ஊடகங்கள் இதற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றன. எங்களுடைய குடும்பங்களிலே விசுவாச வாழ்வு அற்றுப்போவதற்கு இதுதான் காரணமாக இருக்கின்றது. என்னுடைய கல்லூரி அனுபவத்திலே இந்த மாணவரோடு நான் பழகிய போது, இந்த மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறது என்பது பெரிய அளவிலே இல்லை. அப்போ நான் கற்பிக்கின்ற போது அடிக்கடி சொல்லுவது, இந்த ஓஎல்ஆர் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமையில் 11:30 மணிக்கு அங்கே ஆங்கில பூசை இருக்கிறது, அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும், நீங்கள் அதுக்கு வந்துட்டு போங்கடாண்டு அதை செக் பண்ணுறதுக்காக வேண்டி நான் போகிறேன் நான் அங்கே. ஆனால் ஒரு சில மாணவர்கள் தான் அங்கே வருகை தருவார்கள், அநேகமான மாணவர்கள் வரமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பூசையை விட அவர்களுக்கு டியூஷன் தான் பெரிதாக தெரிகிறது. எங்களுடைய பங்குகளிலே மறக்கேள்வி வகுப்புகள் நடக்கின்ற போது சில வேளைகளிலே பெற்றோரை அவர்களை மறைத்து கூட்டிக் கொண்டு போகிற சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே நாங்கள் உலகியல் வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே தவிர, இந்த விசுவாச வாழ்வுக்கு, ஆன்மீக வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எங்களுடைய சமுதாயத்திலே இப்பொழுது மிகவும் குறைந்த நிலையிலே, வீழ்ச்சியடைந்த நிலையிலே காணப்படுகிறது என்பது வெளிப்படையான ஒரு உண்மை. பெற்றோர்களுக்கிடையிலே நல்ல அன்புறவு இல்லை, கணவன் மனைவிமார்களுக்கிடையிலே சண்டை, கணவனுடைய எல்லை மீறிய குடிவரி, போதைப்பொருள் பாவனை, கணவனை மனைவி மதிக்காத தன்மை, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காத தன்மை. இன்றைக்கு ஆசிரியராக கடமையாற்றுகின்ற போது அம்மாமார்கள் வருவார்கள் என்னிடம், குறிப்பாக வளர்ந்த ஏ படிக்கிற மாணவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளையை பற்றி சொல்லுவார்கள். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவனா அப்படி சார், தயவு செய்து நான் வந்து சொல்லிட்டு போறேன்னு சொல்லாதீங்க என்று சொன்னால் எனக்கு வீட்டில் வந்து அடிப்பான் சார் என்று சொல்லி சில பெற்றோர்கள் எங்களிடம் வந்து முறையிட்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த மாணவர்களை நாங்கள் வேறொரு வழியிலே திருத்துவதற்கான ஆலோசனைகளை முன்வைப்போம். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தேறிய உண்மைகள். உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் மாணவர்களை தொட முடியாது, பேச முடியாது. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது, ஏல் பொறுப்பாசிரியராக இருந்தபோது கால வேளையிலே ஒருவர் வைஸ் ரெக்டருடைய வாசலிலே இந்த சரத்தை மேலே கட்டியவாறு நிற்கிறார், தூசண வார்த்தைகளை பேசிக்கொண்டு. நான் அவரை அழைத்து என்னென்று கேட்டேன், சுவாமி என் மகனுக்கு அடிச்சு போட்டார். ஏன் அடித்தார்? அது கதையில்லை, எந்த மகனுக்கு நானே சொல்கிறேன், இல்லை அவரை நானே எந்த மகனுக்கு அடிக்கிறேன், இல்லை இவர் என்று அடிப்பார் என்று சொல்லி
இப்படியாக இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையை பாழாக்குகின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இதற்கெல்லாம் மூல காரணம் நாங்கள் விசுவாச வாழ்வு வாழாததுதான். நாங்கள் திருக்குடும்பம் திருக்குடும்பம் என்று சொல்லுகின்றோம். இயேசுநாதர் தன்னுடைய குடும்பத்திற்கு அன்புறவாக அமைவாக நடந்தார் என்று சொல்லுகின்றோம். பூசையிலே மறைவுரைகளை கேட்கின்றோம். ஆனால் இன்றைய நாட்களிலே இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கிறார்களா? அவர்கள் காட்டிய அந்த விசுவாச வாழ்விலே அவர்கள் பயணிக்கின்றார்களா? எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. குடும்பங்களிலே நல்ல உறவு இல்லை, விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கு இல்லை, புரிந்து கொள்ளுகின்ற உணர்வு நிலை இல்லை, மன்னிக்கின்ற மனப்பாங்கு இல்லை. இதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே நேரடியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எடுத்ததற்கெல்லாம் அடியுதை, எடுத்ததற்கெல்லாம் கெட்ட வார்த்தைகள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகின்றது. கடவுள் மேலே நாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த பக்தி உணர்வு, கடவுள் மேலே நாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எல்லாம் இத்தகைய நடவடிக்கைகளினாலே அழிந்து போவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே குடும்பம் என்பது இறைவனாலே இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை. திருமணத்தின் மூலமாக அவர்கள் ஆணும் பெண்ணும் ஒன்றிணைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே பிள்ளை செல்வங்கள் பெருகி அவர்களை கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை வாழ வைப்பதுதான் இன்றைய பெற்றோருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. பெற்றோர்கள் அதற்கு ஆதரவாக இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையிலே பிள்ளைகள் அதற்கு ஒத்துவராத நிலையை பார்க்கின்றோம். சில வீடுகளுக்கு போனால் ஆளுக்கு ஒரு மூலையிலே ஃபோனை வைத்து கொண்டு இருப்பார்கள் சிறு பிள்ளைகள். எங்களுக்கு ஃபோனில் என்ன செய்யணும்னு தெரியாதா? அந்த சிறு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ 2-3 வருடங்களுக்கு முதல் வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய சகோதரங்கள் இங்கே வந்தபோது அவருடைய பிள்ளைகளும் இங்கே வந்தார்கள். வந்தபோது அங்கே என்னத்தை காணுகிறோம்? அவர்கள் தாய் தகப்பனோடு எங்களோடு உறவுகளோடு பேசுவது குறைவு. ஆளுக்கு ஒரு சேரில் இருந்து ஃபோனை நோண்டி கொண்டிருப்பார்கள். அதான் அவர்களுடைய வாழ்க்கை. அப்படியான ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுடைய நாட்டுக்குள்ளேயும் எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளேயும் பூந்து விட்டது. இன்றைக்கு தொலைத்துறையில் என்பது ஒரு நல்ல சாதனம். எங்களோட கல்வியை நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு, உலக அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல சாதனம் தொலைத்தொடர்பு. ஆனால் அது இன்றைக்கு பயனுள்ள முறையிலே பயன்படுத்தப்படுகிறதா என்பது கேள்விக்குறி. எங்களுடைய பிள்ளைகளை சீரழிக்கின்ற விசுவாச வாழ்விலே இருந்து அவர்களை விலத்தி செல்கின்ற ஒன்றாகத்தான் அது காணப்படுகிறது என்பது என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டது. ஒரு முறை கணவன் மனைவிமாருக்கிடையிலே ஒரு போட்டி வைத்தார்களாம். பல சோடிகள் அதிலே பங்கு பற்றினார்கள். இறுதியாக 5 சோடிகள் அதிலே இறுதியாக போட்டிக்கு தெரிவானார்கள். கணவன்மார் 5 பேர், மனைவிமார் 5 பேர். அவர்களிடம் தனித்தனியாக ஒரு பேப்பரை கொடுத்து சொன்னார்களாம், கணவன் மனைவியினுடைய நல்ல பண்புகளையும் மனைவி கணவனுடைய நல்ல பண்புகளையும் எழுதித்தாருங்கிறன்னு சொல்லி எழுதி கொடுத்தார்கள். ஒரு சோடி ஒரு கணவனும் மனைவியும் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசில் வழங்கப்பட்டதாம். மற்றைய 4 சோடிகளுக்கும் ஆச்சரியம், என்ன நடந்தது? அப்போ அந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் அங்கே சொன்னார்களாம், கணவனுடைய நல்ல பண்புகளை மனைவி எழுதியிருந்தால், மனைவியினுடைய நல்ல பண்புகளை கணவன் எழுதியிருந்தால், ஆனால் குறைகளை யாருமே எழுதவில்லை. மற்றைய அந்த 4 சோடிகளும் குறைகளையும் எழுதியிருந்தது. இங்கே அங்கே குறைகள் எழுதப்படவில்லை, எல்லாம் நிறைவாக இருந்தது. ஆகவே இந்த விசுவாச வாழ்வு என்பது ஒரு நிறைவான வாழ்விலேதான், ஒரு நிறைவான திருமண உறவிலேதான், ஒரு நிறைவான குடும்ப உறவிலேதான் இந்த விசுவாச வாழ்வு வளர்க்கப்படும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நாங்கள் மற்றவர்களை பற்றி குறை கூறாமல், அப்படி மற்றவர்கள் தவறு விட்டாலும் அதை மன்னித்து அவர்களையும் எங்களுடைய வாழ்க்கைக்குள் கவருவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள், குடும்ப வாழ்விலே இணைந்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த குடும்பத்தின் ஊடாக எங்களுடைய விசுவாச வாழ்வை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை, நகர்வுகளை இனியாவது செய்து இறைவனுடைய உரையாட்சி எங்களுடைய சமுதாயத்திலே மலர,
இறைவன் அருள் பாலிக்க வேண்டுமென்று அனைவரையும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.